ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வழக்கமாக சொல்றேன், இந்த நேரத்தில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற மனநிலையில இந்த செய்தியை நான் பதிவு செய்யல. என்னுடைய உறவினர்களிடத்துல, என்னுடைய குடும்பத்தாரிடத்துல, என் நண்பரிடத்துல எப்படிப்பட்ட மன உணர்வோடு நான் பேசுவேனோ அதே உணர்வோடு நான் உங்களோடு பேசுறேன். முகம் காணாத, முன்ன பின்ன தெரியாத ஆயிரக்கணக்கான பேர் இந்த செய்தியை பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏனென்றால் இந்த செய்திகள் பல தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. சில வெளி தேசங்களில் கூட இந்த செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. குறிப்பாக கனடா தேசத்தில், இலங்கையில், இன்னும் சில தேசங்களில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். உங்களிலே சிலர் எங்களை தொடர்பு கொண்டு அவ்வப்பொழுது ஜெபிக்கிறீங்க, ஜெபித்துக் கொள்கிறீர்கள். நாங்களும் எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸை வந்து முடிந்த வரைக்கும் அட்டன் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். பல நேரங்களில் உங்களுடைய அழைப்பை எடுக்க முடியாமல் போயிடுது, அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறோம். முன்பின் தெரியாத, முகம் தெரியாத அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. யூடியூப்பில் சில நூறு மக்கள் இந்த நிகழ்ச்சியை, தொடர்ச்சியை பார்த்துட்டு வரீங்க. உங்களை யாருன்னு தெரியாட்டாலும் என்னுடைய மனசில் என்ன உணர்வுனா, ஐயோ, என் சகோதரன், என் சகோதரி, என் தகப்பன், என் தாய் என்ற உணர்வோடு தான் இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அதனால் இயல்பாக நான் பேச விரும்புகிறேன். நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்ற அந்த நினைவை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்ற நினைவை விட்டு வெளியில் வந்துடுறேன். நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதனால் ஒரு பெருசாக ஒரு பிரசங்கம் அப்படின்னு எதிர்பார்த்துடாதீங்க. நான் வந்து எப்போதும் இயல்பாக உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு வாக்குத்த வசனத்தை தியானம் பண்ணுறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்த வசனத்தை தியானம் பண்ணுறோம். அந்த வசனத்தை தான் நான் மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து வருகிறேன். நிறைய பேர் வந்து இந்த செய்திகள் எல்லாம் குறிப்பெடுக்கிறதா சொன்னீங்க. எடுக்கிறது தப்பு இல்லை. சிலருக்கு வந்து வேக வேகமாக வசனங்கள் சொல்கிறதுனால குறிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் டெய்லி கொடுக்கக்கூடிய இந்த செய்தியினுடைய அவுட்லைன், அதாவது குறிப்புகள் வந்து புத்தகமாக வெளிவந்திருக்கு. உங்களுக்கு அந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் அப்படின்ற அந்த பேர்லையே பார்ட் 1 புத்தகம் வந்துருச்சு. பார்ட் 2 வரப்போகுது, ரெண்டாவது பகுதியும் வரப்போகுது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த பிரசங்கம் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவுட்லைன், 100 அவுட்லைன் அதில் இருக்குது. புத்தகம் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். குறிப்பு எடுக்கிறவங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். குறிப்பு எடுக்கிற தப்பு இல்லை, தொடர்ந்து எடுங்க. ஸோ இந்த நேரத்திலும் என்னுடைய அன்பான உறவுகளே, தமிழ் உறவுகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. இன்றைக்கு என்ன வார்த்தை? ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது ஒரு வாக்குத்த வசனத்தை சிந்திச்சுட்டே இருப்பேன். சிலங்களை ஒன்றுக்கு ரெண்டு முறை ரெண்டு வசனங்களை சிந்திக்கிறது, அது குறிப்புகள் எழுதி வச்சுட்டே வருவேன். எனக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம் வாக்குத்தங்களை சிந்திப்பது. கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் டைமில் தொடர்ச்சியாக பல மாதங்கள் தினந்தோறும் தடை இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். அதை செய்கிறதுக்கு கர்த்தர் தான் உதவி செய்து வருகிறார். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அனுதினமும் ஒரு செய்தியை ப்ரிப்பர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பர் பண்ணும்போது நான் ஒரு வாக்குத்த வசனத்தை தியானம் பண்ணுறேன். அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. வாக்குத்த வசனத்தை நான் தியானம் செய்கிற போது ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், அவர் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார் என்பதை உணரும் பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆகவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை நான் சுதந்திரிக்க முயற்சிக்கின்றேன். சரி, இன்றைக்கு அப்படி என்ன ஒரு வார்த்தை இன்றைய வாக்குத்த வசனம் கேட்குறீங்களா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:17 வசனத்துடைய இறுதி பகுதி. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காயங்களை ஆற்றுவதை விட நான் உங்களோடு இன்னைக்கு பேச போகிற வார்த்தை இதுதான், ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நிறைய பேரோட லைஃப்ல ஆரோக்கியம் இல்லை. பிரதர் எப்படி இருக்கீங்க? அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஆரோக்கியமா இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஆரோக்கியம் என்று சொல்லும்போது நீங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகவீனத்தை மாத்திரம் மனசுல வச்சுக்காதீங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாருங்கள். குடும்பத்தில் எல்லாமே இருக்கும். நல்ல சுகத்தோடு இருப்பாங்க, பலத்தோடு இருப்பாங்க, நல்ல பங்களா இருக்கும், நல்ல கார் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த விஷயத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லை.
ஆரோக்கியமான உறவு இல்லை என்று சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, ஆரோக்கியமான உறவு இல்லை அவர்களுக்குள்ள, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒழுங்கின்படி எந்த விதமான ஒரு ஒரு மாற்றத்தையும் அவர்கள் பெற இயலாதவர்களாக அல்லது பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நம்மை ஆரோக்கியமாக இருக்கும்படித்தான் அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக ஜீவிக்கும் என்பதுதான் ஆண்டவருடைய அளவிட முடியாத விருப்பம், வாஞ்சை எல்லாமே. ஆனால் எனக்கு அன்பான கர்த்தருடைய மக்களே, தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோக்கியத்தை நாம் இழந்து போகும்படி பிசாசு வஞ்சகமாக நம்மை திசை திருப்புகிறான். அவன் எப்போது நம்மை மிஸ்கைட் பண்ணுகிறான். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆம், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ஆரோக்கியம் அடைவதனாலே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை இந்த காலவெளியில வாசித்து கொண்டு வந்த போது, இந்த ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கான காரணம், நீங்க ஆரோக்கியத்தை இழந்து ஆரோக்கியம் இல்லாமல் போற காரணம் என்ன என்று பார்த்த போது, அல்லது ஆரோக்கியம் வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இந்த பகுதியை வாசித்த போது மூன்று முக்கியமான காரியங்களை நான் கவனித்தேன். ஒன்று, நம் தேவனாகி கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய தீர்க்கதரிசிகள், அவருடைய ஊழியக்காரர்கள் மேலே நாம் கொஞ்சம் கவனம் வைத்து அவர்களிடத்துல நம்முடைய ஆலோசனை பெறணும். அதையும் சேவித்தல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, எதெல்லாம் நம்முடைய பாவம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை நாம் விட்டுட்டு தேவனை நோக்கி நாம் பார்க்கணும். இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஆரோக்கியம் தானால வரும். இந்த ஆரோக்கியத்தை யாரும் தடுக்க முடியாது, யாரும் பிடிச்சு நிறுத்த முடியாது. இந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் மிக அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மை அலங்கரிப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆக முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம் தேவனாகி கர்த்தரை சேவிப்பது. 30வது அதிகாரம் எரேமியா 9வது வசனம், தங்கள் தேவனாகி கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். அதாவது தேவனை சேவிக்க வேண்டும். முதலாவது யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாருமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவனுடைய முடிவு ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த மிஷனை வந்து மிக சரியா சக்சஸ் பண்ணினானே காரணம் என்ன? அவனுடைய சகல காரியமும் ஆரோக்கியமா இருந்துச்சு காரணம் என்னன்னு சார் கேட்டா, அவன் கர்த்தரை சேவிக்கிறவன், தேவனை சேவிக்கிறான். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான முடிவை நாம் பார்க்க முடிகிறது, ஒரு ஆரோக்கியமான சூழலை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவர் அவரை சேவிப்பவர்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை தருகிறார். புதிய ஏற்பாட்டில பல இடங்களில நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக லூக்கா 17 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதுல 15வது வசனத்துல, ஒரு 10 குசுரவங்க ஆண்டவரிடத்துல வருகிறார்கள். அவங்க போய் நீ ஆசாரியனுக்கு காட்டன் கர்த்தர் சொல்றாரு. இந்த 10 பேர் போகும்போது போற வழியில ஒருத்தன் ஆரோக்கியம் அடைந்தானா? ஆரோக்கியம் அடைந்தான். திரும்ப வந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து நன்றி சொல்றான். இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற போது, இயேசு கிறிஸ்துவை தேடுகிற போது, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற போது, எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆரோக்கியம் அடைகிறோம். இயேசுவை தேடி வந்த அந்த மனிதனுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். 10 பேரும் வந்தாங்க, 10 பேரும் சுகம் அடைஞ்சாங்க, ஆரோக்கியம் அடைஞ்சாங்கன்றது வேறு விஷயம். ஆனா அந்த ஒருவனுடைய வாழ்க்கையில தான் நாம ஒரு, அதாவது சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. தனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவரை அவன் கனப்படுத்த விரும்பினான், திரும்பி ஓடோடி வந்தான், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான். இதைத்தான் நாம் இந்த லூக்கா 17 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் வருகிற, அவரை சேவிக்கிற எல்லா மனுஷனுடைய லைஃப்லையும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. அது அப்படியே நீங்க மார்க் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு பாங்க. அந்த ஒரு 5வது அதிகாரத்துல மட்டும் 2 பேர் ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி, அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். இயேசுனுடைய பாதத்துக்கு வந்து இயேசு இடத்துல போய் அவரை கேட்டுக்கிட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் நினைச்சுதான் வந்தா. ஆனால் அவர் கிட்டத்துல போறதுக்கு அவளுக்கு அவகாசம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாக நான் தொடுவேன் சொல்லி விசுவாசித்தாள். இயேசுவின் இடத்துல அத்தனை நம்பிக்கை வைத்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பாருங்கள், ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அந்த நேரமே அவருடைய உதரத்தின் ஊழல் நின்று போயிட்டு அவள் சுகமடைந்தாள், ஆரோக்கியம் அடைந்தாள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறாங்களோ
யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், இந்த சுகத்தை சுபிட்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் இன்னும் கூட மேல் நோக்கி போய் பார்த்தீங்கன்னா, மார்க்கு 5:23 இப்படி வாசிக்கிறோம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உன்மது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிக வேண்டிக் கொண்டார். தன்னுடைய மகள், ஒரே மகள் யவீர் என்கிற ஜபாலை தலைவன், அவள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், ஆண்டவரே நீர் வந்து கையை வச்சா போதும் என் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்படியே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்பதை பார்க்கிறோம். வேதாகமத்தில் எங்கெல்லாம் மக்கள் தேவனை ஆராதனை செய்கிறார்களோ, அவரை சேவிக்கிறார்களோ, அங்கே கர்த்தர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார், அங்கே கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். இன்னும் கூட மத்தேயு நற்செய்தியினுள் 15 28 பார்க்கிறோம், அந்நேரம் முதல் அந்த கானானிய பெண்மனுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்ற வசனத்தை அங்கே வாசிக்க முடியும். ஆண்டவரிடத்திலே போனால், அவரை சேவித்தாள், அவரை பிடித்துக் கொண்டாள், என்னுடைய மகள் பிசாசு பிடித்த மகள் முழுவதுமாக விடுதலை ஆவாள், ஆரோக்கியம் அடைவாள் என்று அந்த தாய் நம்பினாள். அப்படியே அந்த நம்பிக்கையின்படி அவள் ஆண்டவரை சேவித்த அந்த சேவகத்தின்படியே பிரியமானவர்களே, ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நிகழ்த்தினார். ஆம், ஆண்டவர் வார்த்தை சொன்ன அதே நேரத்தில் கானானிய பெண்மணியினுடைய மகள் சுகமடைந்தாள், ஆரோக்கியம் அடைந்தாள். ஆகவே கர்த்தரை நீங்கள் சேவிக்கிற போது, ஆண்டவரை சேவிக்கிற போது உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம் உண்டாகும். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம கவனம் செலுத்த வேண்டிய காரியம், தாவீதை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம சரியாக புரிந்து கொள்வோம். எரேமியா 30:9, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். இந்த தாவீதையுமே சேவிப்பார்கள். கடவுளை சேவிக்கிறவங்க எப்படி மனுஷன் சேவிக்க முடியும் நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல சேவித்தல் என்று சொன்னால் அந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது, ஆலோசனை பெறுவது, இதெல்லாம் அதுல உள்ள அடக்கம். தாவீதை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ராஜான்னு பார்க்காதீங்க, ஒரு ஊழியக்காரர். தேவனை சேவிப்பது போல நமக்கு மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியக்காரங்களை நாம சேவித்தல் என்றால் அவருடைய ஆலோசனை பெறுவது, அவருடைய ஒத்தாசையை பெறுவது, அவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்வது. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 13:36, தாவீது தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தார் என்று அந்த வசனம் சொல்லுது. நீங்க த காட்ஸ் வில் படி, அதாவது பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் படி, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவ மனிதர்களை சார்ந்து கொள்ளுங்கள், அவரிடத்தில் யோசனை கேளுங்கள். அவர்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும், ஆரோக்கியம் பிறக்கும், ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பார். ஸோ இந்த நாளிலும் அதற்கு அடையாளமாக நான் ராஜாக்கள் புஸ்தத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 Kings 2:21, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. ஒரு இடத்துக்கு தேவ பிள்ளைகள் சென்ற போது அங்கே தண்ணி குடிக்க முடியல, அது கசப்பான தண்ணியாக, குடிக்க முடியாத தண்ணியா இருந்துச்சு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி வந்து கொஞ்சம் உப்பை போட்டு ஜெபம் பண்றான். அந்த பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே அந்த தண்ணீர் ஆரோக்கியமாச்சான். உங்க லைஃப்ல, நம்ம லைஃப்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு மேல கத்திர வச்சிருக்கிற ஊழியக்காரருடைய யோசனை தேவை, அவருடைய வழிநடத்துதல் தேவை. நிறைய நேரங்களில சில தேவ பிள்ளைகள் பாருங்க, இஷ்டம் போல செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. ஆனா சில மக்களை பார்த்துருக்கிறேன், சின்ன சின்ன காரியமானாலும் பிரதர் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பிரதர், இதை செய்யலாம் நினைக்கிறேன். அப்போ கர்த்தர் அவர்களை மிக அழகாய் நடத்துகிறதை அந்த ஊழியக்காரனும் சொல்ல முடிகிறது. எல்லா நேரமும் ஊழியக்காரர்கள் சரியா சொல்றாங்களான்னா அது ஊழியக்காரருடைய ஆவிக்குறி நிலைமையை பொறுத்து தான். ஆனா என்னை கேட்டா, ஒரு மூத்த தேவ மனிதர் உங்களை கர்த்தருக்குள்ள நடத்தினவங்க ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அவர் சரியா உங்களுக்கு கைட் பண்ணல, லீட் பண்ணலன்னு சொன்னா, ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னா, நீங்க இப்படி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த காரியத்தை முன்னெடுக்க போறேன், இதுல உங்க சித்தம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அழகா நடத்துங்க, உங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொன்னா இதை தடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க, நிச்சயம் பாருங்களேன் ஒரு அற்புதம் நடக்கும்.
ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார், உங்களை நடத்துவார். ஆனா ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை தேவை, அவருடைய வழிகாட்டுதல் தேவை. இங்கே எலிசா தீர்க்கதரிசி அங்கே ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணினான் என்று பார்க்கிறோம். எங்கெல்லாம் ஊழியக்காரங்க போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஆரோக்கியம் வருகிறது. நான் ஒரு முறை என்னுடைய இடத்துல இருந்தபோது ஒரு அருமையான சகோதரி என்னிடத்துல வந்து கேட்டார்கள், என்னுடைய வேலைக்கான மாறுதல் வந்திருக்கிறது. ஒன்று இந்த ஊருக்கு பக்கத்து ஊர், இன்னொன்று வெகு தூரம் உள்ள என்னுடைய மாமியார் மாமனார் ஊருக்கு பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். எந்த ஸ்கூலில் போய் நான் ஜாயின் பண்ணுறது சொல்லுங்க. ஸோ அவர்கள் எங்கள் நான் இருக்கிற பகுதியில் இருப்பது வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்களுடைய திருச்சபையில் அவருடைய பங்களிப்பு தேவை. மிக உற்சாகமாக அந்த சகோதரி இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அனுப்பிவிடு என்றார். ஸோ நான் சின்சியரா ஜெபித்த போது கர்த்தர் அந்த காரியத்தை சொன்னார். அவர்களுக்கும் கஷ்டம்தான் இந்த இடத்தை விட்டு போவது, ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி போனார்கள். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? ஏறத்தாழ 3 சபைகள் இப்பொழுது அவர்கள் மாறுதலாகி சென்ற பகுதிக்கு வந்திருக்கிறது இவர்கள் போனது நிமித்தம். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் தன்னுடைய மாமனாருடைய ஊருக்கு பக்கத்திலேயே இருந்ததுனால திருப்போ மீண்டும் அங்கே அவருடைய ஊரிலேயே ஒரு வீட்டை கட்டுவதற்கும் அங்கே குடியிருப்பதற்கு அத்தனை உதவி செய்தார். ஸோ ஒருவேளை அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் சில விருத்தி சில ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருக்கும். நான் அதை நினைத்து பார்ப்பேன், தேவன் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார். ஒருவேளை மாம்சத்தின்படி நான் ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தால் கூட நிச்சயமாக ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும், அந்த சகோதரிக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி அல்ல, தேவனுடைய விருப்பம் இதுதான் என்பதை கண்டுபிடித்த போது, இல்லை சகோதரி நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன போது அந்த சகோதரி அப்படியே செய்தார்கள். அவர்கள் போனது நிமித்தம் மிகப்பெரும் ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. ஆம் அன்பானவர்களே, ஊழியர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆகவே தேவனாய் கர்த்தரை சேவிப்பதும் அவருடைய தாசனாகிய தாவீதை சேவிப்பதும் மிக முக்கியம் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். சேவித்தல் என்று சொல்லும் போது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படி நினைச்சிடாதீங்க. இந்த சேவித்தல் வேறு, ஆண்டவரை ஆராதனை செய்வது என்பது வேறு. இந்த இடத்துல அந்த தலைவன் சொல்வதை கேட்டு நடப்பது, ஆலோசனை கேட்டு நடப்பது என்பது முற்றிலும் வித்தியாசமானது. மூன்றாவது, பாவங்களை விட்டு விடுதல், அக்கிரமங்களை விட்டு விடுதல். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத தேவன் வெறுக்கிற பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு நீங்கள் விட்டு விடுங்கள், அதை தொலைத்து விடுங்கள், அதை கையில வச்சுக்காதீங்க, அதோட போராடாதீங்க. வேண்டாம், அது வேண்டாம். உங்களுக்கு பாவம் இருக்கும் பட்சத்தில் அது நம்முடைய வாழ்வின் ஆரோக்கியத்தை அபகரித்து விடுகிறது. ஒரு வசனத்தை சங்கீதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. கோபம் பாவம் இவைகளினால் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். ஐயோ, நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த குற்றங்கள், இவைகளினால் ஆரோக்கியத்தை இழந்து நிற்கிறேன், சுகத்தை இழந்து நிற்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறேன், நான் என்ன செய்வது என்று இங்கே நாம் வாசிக்கின்றோம். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அருணாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையில்லாத தேவ பிரசன்னமும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகட்டும். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, நாம் உயர்த்தப்படும்படி, நாம் கனப்படுத்தப்படும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது என்றால் பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விடுகிற போது. மறுபடியும் பாவத்தை தொடராமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான விதத்தில் கொண்டு செல்கிற போது நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகும். நிறைய நேரங்களிலே நாம் செய்த தவறினாலே நமக்கு இந்த ஆரோக்கியமின்மை வருகிறது. மிரியாம் தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாய் பேசின போது வெண்குஷ்டம் வந்ததாக நாம் பார்க்கின்றோம். அவள் குஷ்ரோகம் பிடித்தவளாக மாறினாள், பாவத்தினாள். அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவத்திற்காக மோசே பரிந்து பேசிய போதோ மிரியாம் சுகப்படுகிறாள் என்பதை, ஆரோக்கியம் அடைந்தாள் என்பதை நாம் வேதாகமத்தில் எண்ணாகமம் 12 பார்க்க இயலும். அதே போல புதிய பாட்டில் ஒரு திமிர்வாதக்காரன், அவன் தன்னுடைய பாவத்தினாலே இந்த வியாதியினால் படுத்திருக்கிறான். அவன் செய்த பாவத்தினால் இந்த வியாதி அவனுக்கு வந்திருக்கிறது. ஆகவே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆம், பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் ஆரோக்கியம் வருகிறது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் ஆரோக்கியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்றுதான் நாம் நீதிமொழிகள் புத்தகம் 1 வாசிக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கட்டும், நோய்களை குணமாக்கட்டும், அற்புதம் செய்யட்டும்,
அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் இந்த தருணம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான தருணமாக, நன்மையின் தருணமாக உங்களுக்கு மாறட்டும். நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும், நீங்கள் சுகமடைய வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவனாய் கர்த்தருடைய விருப்பம். இந்த நாளிலே உங்களை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள், அக்கிரமத்தை அறிக்கையிடுங்கள். தாவீது தவறு செய்த போது அந்த தவற்றினால் தான் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மன்றாடி ஜபிக்கிறான் 51 சங்கீதத்தில். ஆனால் அவன் பெற்ற குழந்தை வியாதிப்பட்டு மரித்து விடுகிறது என்பதை நாம் 2 புத்தகம் 12 அதிகாரத்திலே பார்க்கிறோம். பாவம் ஆரோக்கியமின்மை கொடுக்கிறது, பாவம் வியாதி பலகீனத்தை கொண்டு வருகிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமானால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என்னுடைய தப்பிதத்தை மன்னியும் என்று தேவனை நோக்கி மன்றாடுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அநேகருடைய வாழ்க்கையில பலகீனங்களும் சுகவீனங்களும் வருவதற்கு காரணம் இந்த பாவம் தான். ஆகவேதான் யாக்கோபு புத்தகம் 5 அதிகாரத்தில் நீங்க சொஸ்தம் அடையும்படி ஒரு குற்றத்தை ஒருத்தர் அழிக்கிடுங்க, பாவம் செய்திருந்தா அந்த பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆகவே பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். இதை குறித்து எங்க வாசிக்கிறோம்? அந்த எரேமியா புத்தகம் 30 அதிகாரத்தில் சொன்னா 14-15 வசனங்கள். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தி நிமித்தமும், உன் பாவங்கள் பழுத்து போனது நிமித்தமும், சத்துரு வெட்டு வண்ணமாகவும், கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தி நிமித்தம், பழுத்து போன உன் பாவங்கள் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆம், பாவத்தினாலேதான் நாம் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஆரோக்கியம் வந்துவிடும். அன்பானவர்களே, மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆரோக்கியம் இல்லை, சரீரத்திலே மாத்திரமல்ல, வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை, சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவில்லை என்று கவலைப்படுகிறவரா நீங்கள்? அப்படியானால் முதலாவது தேவனாய் கர்த்தரை சேவியுங்கள், இரண்டாவது ஆவிக்குரிய தலைவரிடம் ஆலோசனை பெறுங்கள், அவர்களை சார்ந்து வாழுங்கள், மூன்றாவது உங்களுடைய வாழ்வில் இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்கள், அப்பொழுது ஆரோக்கியம் பிறக்கும். நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ, உங்கள் காயங்கள் ஆற்றப்பட ஆண்டவர் இன்று உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆம், உடைய பிள்ளைகளுடைய ஆண்டுடைய காயங்களை ஆற்றி உடைய பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்துங்க, ஆரோக்கியத்தினால் உடைய பிள்ளைகள் நிரப்புங்க. நீ எப்படி செய்கிறதற்காக நன்றி. தேவனே, இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் திருக்கரம் வந்து அமரட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மாணவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் காலையில 1 வாக்குத்தத்த ஒன்றை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வருகிறோம். அந்த நாளை நீங்கள் வசனத்தை கேட்டபடி துவக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு வாக்கு தத்தம் தேவை என்று ஒரு செய்தி அனுப்புங்கள். முடிந்தால் உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோடு. ஆங்கிலத்தில் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், வாக்கு தத்த வசனங்கள் வந்து சேரும். இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.